வணக்கம். ஏ குரூப்ல இருந்து செந்தில். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்திருந்தோம். 70 வயசுக்கு மேல இருக்க உங்க வீட்டுல யாராவது ஒரு முதியோர் இருந்தாங்களா, அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியான விரிவான வீடியோ தான். பொதுவா நமக்கு நிறைய கேள்வி இருக்கும், இந்த ஸ்கீம்ல யாரு வேணாலுமே இந்த ஸ்கீம்ல எடுக்கலாமா? நான் அதிகமா இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், நான் கோடீஸ்வரன், இல்ல நான் வந்து கூற வீட்டுல இருக்கேன். எல்லாருமே கவர்மெண்ட் சமமா தான் பாக்குது. யாரெல்லாம் 70 வயசுக்கு மேல இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் ஆகலாம். எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து நிறைய கேள்வி வரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் வருமா அப்படின்னா, ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களும் இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ணலாம். இஎஸ்ஐ கார்டு வச்சிருக்கவங்க இந்த ஸ்கீம்ல கிடைக்குமா அப்படின்னா, இஎஸ்ஐ கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் கார்டு வச்சிருக்கவங்க இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் ஆவாங்களா அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் கார்டு வச்சிருக்கவங்களும் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் ஆவார்கள். நான் 70 வயசுக்கு மேல உங்க அப்பா அம்மா இருக்கலாம், அவங்க பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ அவங்க பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் இது ஒரு டாப் அப்பா யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களும் இது எலிஜிபிள் ஆகும். அடுத்து இந்த ஸ்கீம் எப்படி என்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, 2 விதமா என்ரோல் பண்ணலாம். நீங்க மொபைல் ஆப் மூலமா என்ரோல் பண்ணலாம், ஆன்லைன்ல வெப்சைட் மூலமா என்ரோல் பண்ணலாம். மொபைல் ஆப்ல வந்து ஆயுஷ்மான் ஆப்னு ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு, அதுல நீங்க என்ரோல் பண்ணலாம். வெப்சைட்ல beneficiary.nha.gov அப்படிங்கிற சைட்ல இந்த ஸ்கீம்ல நம்ம என்ரோல் ஆகலாம். இந்த ஸ்கீம் என்ரோல் பண்றதுக்கு தேவையான ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஆதார் மட்டும் இருந்தா போதும். நம்ம ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகல அப்படின்னா இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ணலாம்னா பண்ணலாம். பொதுவா நம்ம வந்து ஆதார் கூட இந்த போன் லிங்க் ஆயிருக்கிறதுனா ஈஸி. இந்த ஸ்கீம்ல கவர்மெண்ட் வந்து நிறைய டைப் கொடுத்துருக்காங்க என்ரோல்மெண்ட். ஆதார் ஓடிபி மூலமா என்ரோல் பண்ணலாம், பயோமெட்ரிக் மூலமா என்ரோல் பண்ணலாம், ஐரிஷ் மூலமா என்ரோல் பண்ணலாம். இந்த 3 வகையா கொண்டு வந்திருக்காங்க. ஏன் லைவ் போட்டோ தேவைப்படுமா இந்த ஸ்கீம்ல? நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து என் ஆதாரை போன்ல கொடுத்துருவேன், எனக்கு ஓடிபி சொல்றேன், இப்படி இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ணனா முடியாது. ஓடிபி கொடுத்துருவீங்க, கஸ்டமர் லைவா ஒரு போட்டோ நம்ம எடுக்கணும், அந்த போட்டோ தான் கார்டுல பிரிண்ட் ஆகுது. கார்டு பத்தி நிறைய இஷ்யூஸ் பார்க்கலாம். கார்டுல கேப்சா ஒரு சில நேரம் ரீட் ஆகுறது இல்லை, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆஸ்பா நம்பர் வந்து எடுக்கிறது இல்லை, அதை பத்தி கவலைப்படாதீங்க. பிஎம்ஜிஏ நம்பர் வந்து இருந்தா போதும். அதுக்கு அடுத்து, இந்த கார்டு நான் உடனே டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா, உடனே டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்க இங்க பாக்குற மாதிரி beneficiary.nha.gov சைட் போயிட்டு பெனிஃபிஷியரி செலக்ட் பண்ணுங்க. பெனிஃபிஷியரி செலக்ட் பண்ணிட்டு ஒரு போன் நம்பர் இருக்கும், கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்த பிறகு போன் நம்பர் கொடுக்கும், எந்த போன் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். இனிஷியலா உள்ள போறதுக்கு ஓடிபி ஆத்தரைஸ் பண்ணுங்க. உள்ள வந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும், அந்த இடத்துலதான் ஆதார் கொடுக்கணும். ஆதார் கொடுத்து அங்க வந்து ஆதார் ஓடிபி வேணும். ஆதார் ஓடிபி இல்லைன்னா ஐரிஷ் மூலமா பண்ணலாம், இல்ல பயோமெட்ரிக் மூலமா பண்ணலாம். கார்டு உடனே வரணும் வராது, மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து அடுத்த நாள் தான் வருது. ஸோ அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு மெசேஜ் இமீடியட்டா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள இந்த பிஎம்ஜிஏ ஐடியோட மெசேஜ் வந்து உங்க மொபைல் நம்பருக்கு வந்துருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல அட்ரஸ் ஃபில் பண்ணணுமா அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் இதுல டேட்டா பேஸ்ல ஏத்துறாங்க, ரூரலா இல்ல அர்பனான்னு கேக்குறாங்க. ரூரல் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வில்லேஜ் அந்த அட்ரஸ் ஸ்ட்ரீட் அட்ரஸ் பின்கோடு தேவைப்படுது. அதே மாதிரி அர்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பின்கோடு அந்த அட்ரஸ் இந்த ஸ்கீம்ல தேவைப்படுது. சரி, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இதுல லிஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல் இதுல லிஸ்ட் இருக்கு. நாங்க இப்போ பின்வரும் வீடியோல கோயம்புத்தூர்ல இருக்க லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் நாங்க இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். எந்தெந்த டிசீஸ்க்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அணுகணும் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நாங்க இதுல டிஸ்பிளேல பண்றோம். இதை மாதிரி வேற ஏதாவது தகவல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அந்த தகவலை நாங்க அடுத்த வர வீடியோல போடுறோம். இது போன தகவலுக்கு ரெகுலரா ஏ குரூப் சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம்.